வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனியில் நிறைய விதமான லோகோஸ் வச்சுருப்பாங்க. அதாவது அவங்கவுங்க கம்பெனிக்கு ஏற்றாப்புல அவங்களுக்கு ஒரு லோகோ வச்சுருப்பாங்க. அந்த கம்பெனிக்கு பின்னாடி இருக்க என்ன அந்த எதனால் வைக்கிறாங்க, அந்த லோகோவுக்கு என்ன ஒரு அடையாளம், எதனால் அதை வச்சாங்கன்னு சொல்லிட்டு அதை நாம் இந்த மாதிரில சேனலில் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலா. கொக்கோ கோலா கம்பெனி ஒரு ஃபாரின் கம்பெனி. அந்த கொக்கோ கோலா கம்பெனி பார்த்தா ஓன்றது மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதாவது ஏன் அந்த ஓவை மட்டும் அவங்க டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இங்கே ஜெர்மனியில் இருக்கக்கூடிய டென்மார்க்ன்ற அவங்க கண்ட்ரியோட ஃப்ளாகை வந்து அதில் வந்து அவங்க வச்சுருக்காங்க. எதனால் வந்து அவங்க கண்ட்ரியோட ஃப்ளாக் வச்சான்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரியை வந்து வந்து உலகமுழா பரப்பத்துக்கோசம் அவங்களோட கம்பெனியோட லோகோவோட அந்த கண்ட்ரியோட லோகோவை இணைச்சி நம்பர் ஒன்னாக வரணும்னு சொல்லிட்டு தான் அந்த அதனால தான் அவங்க வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்கும்போதுனா எல்ஜி. எல்ஜி மீன்ஸ் லைஃப் குட்ஸ். அதாவது அந்த லோகோவில் பார்த்தீங்கன்னா எல்ஏஜி போட்டு ஒரு டாட் வச்சுருவாங்க. அந்த எல்என்ஜி எதை பற்றி சொல்லுவாங்க, ஒரு ஸ்மைலி ஃபேஸ் உள்ள ஒரு பொம்மையை தான் கொடுக்குது. அதாவது நம்ம ஸ்மைலோட சொல்லிட்டு ஒரு கம்பெனியோட கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணக்கோசம் அதை வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம எதை பார்க்கணும்னா F1. F1னால எல்லாருக்கும் வந்து கார் ரேஸ் தான் நான் ஏன் அந்த கார் ரேஸ்ன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த F1 ஃபுல் ஃபேம் என்னன்னா Formula 1. அதாவது அவங்க ரேஸில் வந்து நம்பர் ஒன்னாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அதை வச்சாங்க. அதுக்கு பின்னாடி எஃப்க்கும் அந்த ஒன்றுக்கு நடுவில் பார்த்தா ஒரு ஒன்னுன்ற நம்பர் வந்து தெரியும். இதுதான் அவங்களோட சீக்ரெட். அடுத்து அமேசான். அமேசானில் என்ன சொல்கிறாங்க பார்த்தா A-Z ஒரு ஏறாம இருக்கும். ஏன் A-Z ஒரு ஏறாம இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஏதாவது A-Z எல்லா பொருளுமே அவங்களோட Amazon.com இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு சொல்கிறாங்கன்னா 2A ஒரு ஏறாம இருக்கப்பட்ட ஒரு ஸ்மைலி ஃபேஸோட சொல்லிட்டு ஒரு ஏரோ ஸ்மைலி ஃபேஸ்ன்றது அந்த A-A2A அந்த ஆறாம் மார்க் வந்து கொடுக்குது. அடுத்து எதுன்னு பார்த்தா ஹுண்டாய். ஹுண்டாய் வந்து எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தா எல்லாருக்கும் ஹுண்டாய் வந்து HHன்னு ஞாபகம் வச்சுருப்போம். ஆனால் அந்த ஹுண்டாய் அதுக்கு பின்னாடி ஒரு சீக்ரெட் இருக்குது. அது என்ன சீக்ரெட்னு பார்த்தா ஒரு கஸ்டமருக்கும் அந்த மேனே அதாவது கஸ்டமருக்கும் டீலருக்கும் ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அதனால் அவங்க ஒரு அந்த ஆறாம் மார்க் வந்து வச்சுருக்காங்க. எப்போவுமே அவங்கள வந்து கைக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த HHன்றதை கஸ்டமரும் டீலரும் சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வைவோ. வைவோன்னு என்னது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு லேப்டாப் தான் மிகப்பெரிய சிறந்தது அந்த வைவோ. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லோகோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோ மார்க் அதாவது ஒரு அனலாக் சிக்னலில் ஒரு ஆரோ மார்க் மாதிரி போயிட்டு வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க அந்த அப் அண்ட் டவுன் சிக்னல் பார்த்தீங்கன்னா அனலாக் சிக்னல், அடுத்து டிஜிட்டல் சிக்னல் 1-0. டிஜிட்டல்னாலே எல்லாமே டிஜிட்டல் கோட்ஸ் 1-0. அதாவது ரெண்டுமே அனலாக் பட் டிஜிட்டல் சேர்ந்தால் வைவோ லேப்டாப்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து எதை பற்றி சொல்கிறாங்க பார்த்தா அடிடாஸ். அடிடாஸ் எதை பற்றி குறிக்குதுன்னு பார்த்தா மேலே வந்து 3 கோடு வந்து மவுண்டெயினை குறிக்குது. அதாவது மவுண்டெயின் வந்து ஸ்போர்ட்ஸ் மேனை வந்து ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கோசம் சொல்லிட்டு அந்த மவுண்டெயினை குறித்து சொல்கிறாங்க. அதாவது இது யாரை வச்சாங்க பார்த்தா அடால்ஃப் அடி பிளஸ் டாஸ்லர் டாஸ். இது இப்போ அதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா அடி டாஸ் இந்த ரெண்டு பேரும் பாதி பாதி பேர் எடுத்து வச்சு அதுதான் அடி டாஸ்ன்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. இது போல இந்த மாதிரி சுவாரஸ்யமான இந்த சம்பவம் நிறைய தெரியணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.